என்ன மேடம் திடீர்னு ஸ்லிம்மாக தெரியிறீங்க? எக்ஸசைஸ் ஓவர் ஆயிடுச்சோ? அது எப்படி ரெண்டு நாளையில ஒல்லியாவாங்க தெரியலையே. உடம்பு ஸ்லிம்மாக இருக்காது, போண்டா மூஞ்சி கொஞ்சம் ஒத்திருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு மூஞ்சி சின்ன பிள்ளையிலேருந்து குண்டு 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 குண்டுன்னு இருக்கிறனால குண்டம்மா குண்டம்மா மாதிரி தெரியுது அவ்வளோவா. நினைக்கிறேன் என்ன சூடாயிருச்சு, வெந்தயம் போடுக்கலாம், எண்ணெய் வந்து பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சாலும் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பில கூட சிந்தன எண்ணெயில் போட்டால் கருவேப்பில. இந்த மாதிரி மொக்கையா இருந்தா தான் சுமிஸ் ஓகே, பெஸ்டா இருந்தா அது கருத்து. ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வதக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கடிச்சுக்கணும். பொடி தேங்காய் பால் சீனிய போட்டு சோத்த போட்டா பால் சோர். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி, ரெண்டு தக்காளி, ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், ரெண்டு வகையான மீன், ரெண்டு வகையான மீன், ஒரு வகையான மீன் குழம்புக்கு ஒரு வகையான மீன் பொரிக்கிறதுக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த அடுப்பு சும்மா தான் இருக்கு, பொரி பொரிப்போம். குழம்பு போட்டுட்டா பொரிக்கிட்டா சேர்ந்து குழம்பு கட்டி வச்சிருக்கேன், அதை தட்டி தட்டி விடுவேன். காலையில் அவன் சம்பவம் பண்ணிக்கலாம் அவன் குழம்பு மசாலா பொடி தேவையான சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வந்து நல்லா வதக்கிடலாம்.
சரி சரி கொஞ்சம் மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு கரைச்சு வச்ச புளி ஊத்திக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிக்க விட்டு மீன் போடுவோம் இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு வந்து மீன் வறுவிக்கலாம் மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு குழம்பு மசாலா பொடி மீன் பொரியலுக்கு தேவையான உப்பு நல்லா வறுவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மீன் பொரிக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பனியாஞ்சட்டி அடுப்பில் வச்சு வச்சு மீன் பொரிக்கும் சட்டி தானே வைக்கணும் ஏன் பனியாஞ்சட்டி வைக்கிறேன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு பாருங்க இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன் மீன் அதில் போட்டுடலாம் மீன் போட்டா மீன் குழம்பு மான் போட்டா மான் குழம்பா இருக்கு எண்ணெய் அது எண்ணெயன்னு சொன்னேன் எண்ணெய் எண்ணெய் உனக்கு தெரியாது அதனால எண்ணெய் என்ன சூடாயிருச்சு நம்ம வந்து நிறைய வச்சிருக்க மீன் வந்து அதில் போட்டோம்னா சிக்கன் மாதிரி அள்ளிப்பட புரியாது இது ஒரு மீன் ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது மாமா சட்டியோட சேர்த்து சிக்கன் மாதிரி அள்ளிப்படையா ரொம்ப மாட்டேன் வெள்ள கலர் பால் ஊத்தினா வெள்ள கலர் தானே ஆகணும் எதுக்கு அப்படியே மஞ்சாவே இருந்துருக்கு ஆனா வெள்ளையில எந்த கலர் ஊத்தினாலும் வெள்ளை சேஞ்ச் ஆயிடும் ஆனா வெள்ளையை எந்த கலர்ல ஊத்துனாலும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது மீன் பொரிக்கி இதான் வல்லவனுக்கு முள்ளு வாங்கிடுவோம் புள்ளுமாயிரம் சமைக்கிறவங்களுக்கு இந்த பொருளை தான் வந்து சமைப்பேன்னா முடியாது சரியா குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு கொஞ்சம் போல கருவேப்பிலையை மட்டும் போட்டு குதிப்பு மீன் குழம்பு ரெடி நாக்கு மீன் வறுவல் ரெடி பொரியல் ரெடி இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம் இப்போ வந்து சாப்பாடு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு எங்க மாமா சாப்பிட சொன்னதுக்கு இல்லை நீனையும் சாப்பிட முடிச்சுன்னு கேட்டாங்க அதனாட்டி நம்ம தான் வந்து சாப்பிட போகிறோம்
ரொம்ப மோசமா வேலை பார்க்கறாரு. மண்டதிங்கிற ஆட்கள்லாம் அங்க கிடக்கு. அம்மாட்டான் ஆஹா வண்டையே தான் வர்றான். குழம்பு வாசனை சும்மா அங்கமா இருக்கு. ஒரு மீன் ஓகேவா? என்ன ஊதுற? இல்ல குழம்பு சூடா இருக்கு. சோறுலாம் ஆறி அணந்துட்டு உங்களுக்கு உங்க ஆசை இருப்ப குழம்பு தான் எனக்கு சூடா இருக்கு. என்ன ஒரு நடிப்புடா, தொண்டை கிலோ ஓட்டு முழுங்குறவளுக்கு இது ஒரு சூடா? எனக்கே சூடா இருக்கு ஸ்கின். எனக்கு உங்களுக்குலாம் ஆறிடும். குழம்பு செம்ம டேஸ்டாக இருக்கானா? இந்த மாதிரியா? இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அங்கே வைக்கிற குழம்புக்கும் இந்த மாதிரி குழம்புக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கணும். ஆனால் நல்லா இருக்கு. நான் சொன்னேன்ல அந்த நாக்கு மீனில் உள்ள தோல் மே சூப்பராக இருக்கும். தோல் உரித்து சமைக்கிறவங்களாம் ஒரு வாட்டி தோலே உரிக்காமல் அப்படியே பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க, உண்மையாக டேஸ்டாக இருக்கும். இந்த புதிப்பு மீன்னா குதிப்பு மீன் தான், ரெண்டையுமே சேர்த்து வச்சு சாப்பிடணும். சாப்பாடு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வந்து உடனே முடிச்சு விடணும். ஏன்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிடணும். நம்ம வந்து இங்கே ஓதிக்கணும். நமக்கு வந்து சாப்பிட்டு இருக்க ஒன்றும் தெரியாது. சாப்பிடாமல் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பசிக்கும். அது கேமராமேனுக்கு ரொம்ப பசிக்குது. எப்படா நல்ல மீன் வாங்கி சாப்பிடணும்னா உங்கள் மீன் ஒன்று கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்க. உண்மையாக இந்த மீனுக்கு வந்து நாங்கள் கேரண்டி. வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோனி அலப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. மீண்டும் மறுத்த வீடியோ சந்திப்போம். கட்டா பாய்.